கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும்படி பல இடங்களிலிருந்தும் வந்திருக்கிறதான உங்களை அவருடைய வசனங்கள் மூலமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. You have come from diverse places to hear the word of God. By His word, may God bless you. அப்போஸ்தலன் நடபடிகளிலே தேவனுடைய வசனத்தை பற்றி ரெண்டு காரியங்கள் ரெண்டு இடங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. Two things are written in the Acts of the Apostles in two places. ஒரு இடத்திலே தேவனுடைய வசனம் வளர்ந்து பெருகிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. One place it is written the word of God grown and increased. இன்னொரு இடத்திலே விருத்தி அடைந்து மேற்கொண்டது தேவனுடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. In other places it is written it is multiplied and prevailed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் அநேக பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்து அந்த வசனம் வளர்ந்து பெருகி விருத்தி அடைந்து மேற்கொண்டு வருகிறது. From that day onwards to this day, even the praise of God have been preaching the word of God, so the word of God is multiplied, prevailed and increased. தேவனுடைய வசனத்தை அறிவிப்பதன் மூலமாகவும் தேவனுடைய வசனம் விதைக்கப்படுகிறது. அதே சமயத்திலே தேவனுடைய வசனத்திற்காக பாடுபடுகிறதன் மூலமாகவும் தேவனுடைய வசனம் விதைக்கப்படுகிறது. Word of God is sown by announcing the word of God, at the same time by suffering the word of God is multiplying. தேவனுடைய வசனத்துக்காக எவ்வளவோ பேர் பாடுபட்டபடியினால் அந்த வசனம் அந்த சுவிசேஷம் வளர்ந்து பெருகி விருத்தி அடைந்து மேற்கொண்டு ஒவ்வொரு பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. Many suffered for the word of God, so the word of God increased even it is spread in the villages and towns. ஒரு முறை இதுபோல ஒரு கன்வென்ஷன்ல நான் பிரசங்கம் பண்ணும்படியாக போய் உட்கார்ந்திருந்தேன். I was sitting like this in a convention to preach. அதற்கு முன்னாக ஒரு இந்த சபையில் உள்ள ஊழியக்கார ஒரு அக்கா சாட்சி சொன்னார்கள். Before that, the sister of that church testified. அப்பொழுது அவர்கள் இந்த ஊழியத்திலே இந்த சுவிசேஷத்தின் நிமித்தமாக பட்ட பாடுகளை ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வந்தார்கள். One by one she was reciting the suffering which endured when she was in this ministry. சில நாட்களாக ஆகாரம் இல்லாமல் பசியாகவே காணப்பட்டார்களாம். Some days also she had been without food and with starvation. ஒரு நாள் அந்த பசியோடே இவர்களும் ஒரு சிறிய சகோதரியுமாக சேர்ந்து visiting போய் போனார்களா. With all hunger she and with her sister went for visiting. Visiting போய் அங்கே அவர்களுக்கு காசு ஒன்றும் கிடைக்கவில்லை ஆகாரமும் கிடைக்கவில்லை திரும்பவும் பட்டினியோடு பசியோடு நடந்து வந்து கொண்டிருந்தார். The place they visited, neither could they have any food nor any money. With all hunger they returned back. வருகிற வழியிலே ஒரு மரநிழலிலே கொஞ்ச நேரம் உட்கார்ந்தார்களா. While they were coming under the shadow of the tree they were sitting. அவர்கள் உட்கார்ந்திருக்கும் போது அந்த மரநிழலிலே ஒரு வாழைப்பழம் வைக்கிறவன் சைக்கிள்ல வாழைப்பழம் வைக்கிறவன் அந்த மரநிழல்ல வந்து அவனும் அங்க நின்றான். When they were sitting under the shadow of the tree, the man, the plantain seller, also came and sat the same place. மூன்று வாழைப்பழங்கள் எடுத்தானாம். He took three bananas. இவங்க நினைத்தாங்களாம் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒவ்வொன்னு கொடுக்க போறான் அவன் ஒண்ணு சாப்பிட போறான்னு நினைச்சாங்க. She think that he will also give one for them and you will eat one. ஆனால் அவன் அந்த மூணு பழத்தையும் சாப்பிட்டு தோல அங்க போட்டுட்டு அவன் போய் விட்டான். But that man did eat the three plantains and threw the skin and he gone. எல்லாரும் கவனமாக கவனித்துக் கொண்டே இருந்தார்கள். அந்த அக்கா சொன்னாங்க அவன் போன பிறகு அந்த மூன்று தோலையும் எடுத்து மண்ணை தட்டிட்டு ரெண்டு தோல் என் கூட வந்த பிள்ளையை கொடுத்தேன் ஒரு தோல் நான் சாப்பிட்டேன்னு சொன்னாங்க. They were diligently watching that hearing her testimony. She said after he gone she took that skin and also shook up all the mud and she did eat one and another sister also eat another. அந்த பிள்ளைக்கு ரெண்டு கொடுத்தாங்க இவங்க ஒன்னு சாப்பிட்டாங்க. She did give two skins of the plantains to that sister. She did eat only one. இப்ப நான் உட்கார்ந்து நினைச்சிட்டு இருந்தேன் இதுக்கு மேல நான் என்ன பிரசங்கம் பண்றது. I was thinking that what else that I can preach. ஓ சுவிசேஷத்திற்காக வசனத்திற்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு பசி பட்டினியோடு நம்முடைய முன்னோர்கள் அதை விதைத்தார்கள். For Christ, for gospel's sake, our forefathers with all suffering sown a seed. தேவனுடைய வசனங்கள் பிரசங்கிப்பதன் மூலமாகவும் விதைக்கப்படுகிறது. தேவனுடைய வசனங்களுக்காக பாடுபடுவதன் மூலமாக கூட அது விதைக்கப்படுகிறது. Word of God is sown by suffering, at the same time it is sown by announcing.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படி விதைக்கப்படுகிற வசனங்கள் வளர்ந்து பெருகுகிறது. This word which is sown will grow and also spread. அதற்கு தடையா இருக்கிறதானே எல்லா ஏரோதின் ஆவிகளையும் பிசாசின் வல்லமைகளையும் கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார். God judges even the spirits of Herod and other spirits working against. தேவனுடைய வசனம் அறிவிக்கப்படாதபடிக்கு கட்டப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்களை கர்த்தர் விடுவிக்கிறார். God delivers the saints of God who are not able to preach the word of God. கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொள்ளும்படிக்கு எல்லா மந்திரவாத கட்டுகளையும் கர்த்தர் அழிக்கிறார். God destroys even the power of the enchantments that the spirit of the word of God might grow. இன்றைக்கும் தேவனுடைய வசனத்துக்கு வல்லமை உண்டு என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். You must believe today also there is a power in the word of God. தேவனுடைய வசனம் மேற்கொள்ள கூடியது என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். You must also believe the word of God can prevail. இந்த விசுவாசத்தோடு கர்த்தருடைய வசனங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. With faith for the word of God, let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்று அதுல்லாம் கெபியிலே தாவீது இருந்ததை பற்றி சில காரிய சில சத்தியங்களை பேச விரும்புகிறேன். அதுல்லாம் என்கிற கெபியிலே தாவீது இருந்ததை பற்றி சில சத்தியங்களை பேச விரும்புகிறேன். I would like to also speak about David which was there in the den of அதுல்லாம் கெபி. 1 சாமுவேல் 22 அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 22 அதிகாரம் முதல் வசனம். 1 Samuel chapter 22 verse 1. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். David therefore departed thence and escaped to the cave Adullam, and when his brethren and all his father's house heard it, they went down thither to him. தாவீது ஆபத்து காலத்திலே ஒளித்திருந்த பல இடங்களை பற்றி வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. In the scripture it is written where all David did hide himself in his time of calamity. நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தால் தாவீது ஆபத்து நாட்களிலே ஒளித்திருந்த பல இடங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. If you read the scripture many places it is written the place of his trouble where all he did hide himself. அதிலே ஒரு இடம்தான் அதுல்லாம் என்கிற கெபி. One of the place is the cave of Adullam. Adullam என்ற பெயருக்கு அடைக்கப்பட்ட பாதுகாவலான இடம் என்று அர்த்தமாம். Adullam means it's a place which is a shut and protected one. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆபத்து நிறைந்த இந்த உலகத்திலே நாம் ஒளித்துக் கொள்ளும்படி அதுல்லாம் என்கிற அடைக்கப்பட்ட பாதுகாவலான ஒரு இடம் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். God has given us a place for us to have the protection called the Adullam to be preserved. நான் திரும்ப சொல்கிறேன். Again I say ஆபத்துகள் நிறைந்த இந்த உலகத்திலே நாம் ஒளித்துக் கொள்ளும்படிக்கு நமக்கு அடைக்கப்பட்ட பாதுகாவலான இடத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். In order to hide ourselves in the time of trouble which is there in this world, God has given us the place called Adullam. இந்த உலகத்திலே அடைக்கப்பட்ட பாதுகாவலான இடம் என்பது எது? What where is the place in this world, the place which is shut and protected? தனித்தனியாக அது தேவ சமூகத்தை காண்பிக்கிறது. பொதுவாக தேவ சபையை காண்பிக்கிறது. Individually it shows the church of God and also commonly it shows the church of God. தனிப்பட்ட முறையிலே அது தேவ சமூகத்தை காண்பிக்கிறது. பொதுவாக தேவ சபையை காண்பிக்கிறது. Individually it shows the presence of God and generally also it shows the presence of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொருவரும் ஒளித்துக் கொள்ள வேண்டியதான இடம் தேவ சமூகம். Presence of God is a place everyone should hide ourselves individually. பொதுவாக நாம் ஒளித்துக் கொள்ள வேண்டியதான இடம் இந்த உலகத்திலே தேவனுடைய சபை. Generally the place where we have to have the protection is the church of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த கெபியிலே தாவீதுக்கு நான்கு விசேஷமான அனுபவங்கள் உண்டானது. நான்கு அனுபவங்களை பற்றி இந்த கெபியில் இருக்கும் போது நான்கு விசேஷமான அனுபவங்களை அவன் பெற்றுக்கொண்டான். அதைத்தான் நான் இன்றைக்கு சொல்ல போகிறேன். Four special also experience David did have when he was in this then that's what I'm going to say today. இந்த அதுல்லாம் என்கிற கெபியிலே நான்கு அனுபவங்கள் தாவீதுக்கு ஏற்பட்டது. David had a four experience in this cave Adullam. அதை பற்றி 57 சங்கீதம் தெரிவிக்கிறார். Concerning this 57th psalm says இந்த 57 சங்கீதம் அந்த அதுல்லாம் கெபியில் அவன் இருக்கும் போது பாடின சங்கீதம் என்றுதான் வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். This psalm 57 even the bible scholars said he said this psalm when he was in the cave Adullam. அதனுடைய
தலைப்பிலே பார்க்கும்போது கூட அது சொல்லப்பட்டிருக்கிறது. Even in the title, the heading, it is said. கபியில் ஒதுங்கும்போது, சவுலுக்கு தப்பி ஓடி கபியிலே ஒதுங்கும்போது. இந்த அதுல்லாம் கபியிலே இருக்கும்போது தான் இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. This song is written when he was in the cave Adullam, fleeing from David, Saul. இந்த கபிக்குள்ளே அவன் இருந்த நாட்களில் நான்கு விசேஷமான அனுபவங்கள் அவனுக்குள் காணப்பட்டன. While he had been in this cave, four special experiences he had. அதை இந்த சங்கீதத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். From this psalm, I would like to say this. முதலாவது அவனுக்கு உண்டான அனுபவம், விக்கனங்கள் கடந்து போக மட்டும் அவன் அங்கே இருந்தான். First experience that till his anguishes passes away, he was there. இரண்டாவதாக அவனுக்கு அங்கே உண்டான அனுபவம், அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடக்கூடிய ஒரு ஜெபாவியை பெற்றுக்கொண்டான். Second experience he had when he was there, able to get an expert to call upon God. மூன்றாவது அவனுக்கு உண்டான விசேஷமான அனுபவம், கிருபையையும் சத்தியத்தையும் தேவனிடத்தில் அவன் அந்த இடத்தில் பெற்றுக்கொண்டான். Third special experience what he had, that he received grace and truth. நான்காவதாக அவன் தன் இருதயத்தை ஆயத்தமாக்கிக் கொண்டான். Fourthly, he prepared his heart. நான் திரும்பவும் சொல்கிறேன். Again I say. இந்த கபிக்குள்ளே நான்கு அனுபவங்கள். Four experiences he had in this cave. ஒன்று, விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் அவன் அந்த கபியில் தங்கி இருந்தான். He abode in that cave till his anguishes passed away. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இரண்டாவதாக, எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கப் போகிற கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன் என்று அந்த தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவியை அந்த இடத்தில் பெற்றுக்கொண்டான். He received in the spirit of prayer to call upon a God who also delivers him in the time of trouble. மூன்றாவது ஒரு விசேஷமான அனுபவம், கிருபையும் சத்தியத்தையும் தேவன் அவனுக்கு அனுப்பினார். Third special experience, God granted unto him the grace and truth. நான்காவதாக அவன் சொல்கிறான், என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது. இருதயத்தில் ஒரு ஆயத்தத்தை பெற்றுக்கொண்டான். Fourthly, he said, my heart is fixed. So he received the experience of preparation. இந்த தேவ சமூகத்திலும் தேவனுடைய சபையிலும் நீங்கள் உங்கள் ஜீவியத்தை ஒழித்து பாதுகாத்துக் கொண்டால் இந்த நான்கு அனுபவங்களும் உங்களுக்கும் உண்டாகும். If you hide yourself in the presence of God in the church of God, this four experiences you too also can have. 57th சங்கீதம் முதல் வசனத்தை வாசிப்போம். Psalm 57 verse 1. எனக்கு இரங்கும் தேவனே, எனக்கு இரங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். Be merciful unto me, O God, be merciful unto me, for my soul trusteth in thee. Yea, in the shadow of thy wings will I make my refuge until these calamities be overpast. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலில் தங்குவேன். I will come of the wings until these calamities be overpast. அருமையானவர்களே, தேவ சமூகம், தேவ சபை என்பது நாம் விக்கினங்கள் கடந்து போக மட்டும் ஒழித்துக் கொள்ளுகிற ஒரு இடமாக இருக்கிறது. Dear people of God, the presence of God and the church of God is a place that we hide ourselves till our calamities passes away. உங்களுக்கு எனக்கு தெரியாது, நீங்கள் எத்தனை பேர் தனிப்பட்ட முறையிலே தேவ சமூகத்தில் இருக்கிறவர்கள் என்று எனக்கு தெரியாது. I don't know how many of you personally there in the presence of God. கர்த்தருக்கு தெரியும். God knows. தனிப்பட்ட முறையிலே நாம் தேவ சமூகத்தில் இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். Personally we should be the people be in the presence of God. ஒளித்துக் கொள்ளுகிற இடம் அதுதான். That's what the place where we have to hide ourselves. ஏனென்றால் இப்பொழுது நாம் ஜீவிக்கிற இந்த உலகம் விக்கினங்கள் நிறைந்த இடமாக இருக்கிறது. Because the world which we live is full of calamities. விக்கினங்கள் என்றால் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் பயங்கரமான ஆபத்து. The meaning of calamity is a terrible danger. எதிர்பாராத ஆபத்து. It's a terrible danger which is not expected. விக்கினம் என்றதான அந்த தமிழ் அந்த வார்த்தையினுடைய அர்த்தமே எதிர்பாராத ஆபத்து. Calamity, the meaning is unexpected danger. அல்லது பயங்கரமான ஆபத்து என்றும் சொல்லலாம். And also we can say terrible danger. இந்த உலகம் பொதுவாக ஐந்து விதமான விக்கினங்கள் இந்த உலகத்தில் காணப்படுகின்றன. In this world we find five kinds of calamities. முதலாவது விக்கினம் பாவம் என்கிறது. First calamity is sin. பாவம் என்பது ஒரு பெரிய விக்கினமாக இருக்கிறது. Sin is a something great calamity. பயங்கர ஆபத்தான ஒன்றாக காணப்படுகிறது. This is found to be terrible danger. அது மட்டுமல்ல, not only that, லௌகீகம் என்கிற ஒரு அனுபவம் கூட இந்த நாட்களில் நம்மை அழித்து போடுகிற பயங்கரமான ஒரு ஆபத்தாக காணப்படுகிறது. Not only that, even the experience of worldliness is another danger which would kill us.
அது மட்டுமல்ல இந்த உலகம் பகையினால் பகையினால் நிறைந்த உலகமாக இருக்கிறது பகை என்பது பயங்கரமான ஒரு விக்கனமாக இருக்கிறது this world is filled with full of hatreds even the hatreds is a terrible danger அந்த பகை நிமித்தமாக மனிதன் மனிதனை கொலை செய்கிறான் by this enmity the man kills one another இன்னைக்கு முழு உலகத்திலும் நாம் அதை காண்கிறோம் the whole world we find this அது மட்டுமல்ல பிசாசின் போராட்டங்கள் பிசாசின் ஆவியின் வல்லமைகள் அதெல்லாம் ஒரு விக்கினமாக காணப்படுகிறது devil and also these are all another danger சாட்சியிலே கேட்டது போல மந்திரவாதத்தின் வல்லமைகள் பிசாசின் ஆவிகள் இதெல்லாம் பயங்கர விக்கினமாக காணப்படுகிறது as we have heard the testimony even the power of the enchantment is all terrible danger அது மாத்திரமல்ல தீராத பயங்கர வியாதிகள் இந்த உலகத்திலே மனுஷனுக்கு விரோதமான விக்கினங்களாய் காணப்படுகிறது நான் இப்பொழுது சொன்ன இந்த ஐந்து காரியங்களும் சிலுவையின் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயித்தார் I said, Lord Jesus Christ destroyed these five kinds of calamities by the death of the cross. தேவன் தன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் God so loved the world and they gave his only begotten son whosoever believeth in him should not perish but have everlasting life மனிதன் கெட்டு போக கூடாது என்பதுதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததன் நோக்கம் purpose Jesus came to this world that man should not to perish மனிதன் இந்த விக்கினங்களால் அழிந்து போக கூடாது என்பதுதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததன் நோக்கம் the purpose Jesus came to this world that the man should not perish மனிதன் இன்றைக்கு மதுபானத்தினால் கெட்டு போகிறான் man is corrupted by the alcoholic drinks மாயான காரியங்களை நம்பி கெட்டு போகிறான் and he corrupted himself trusting the vanities சினிமாவினால் கெட்டு போகிறான் he corrupts even by cinema சிற்றின்பங்களினாலே கெட்டு போய் கொண்டிருக்கிறான் he is becoming spoiled because of the little pleasure விபசார பாவத்தினாலே கெட்டு போய் கொண்டிருக்கிறான் even by fornication he is corrupting himself வீடியோ டிவியினாலே கெட்டு போய் கொண்டிருக்கிறான் video on tv is even being spoiled தீய நண்பர்களால் கெட்டு போய் கொண்டிருக்கிறார் evil friends is corrupting தீமையான பழக்க வழக்கங்களால் கெட்டு போய் கொண்டிருக்கிறார் evil habits also is getting spoiled பண ஆசையினால் கெட்டு போய் கொண்டிருக்கிறார் love of money is being corrupted பகைகள் வைராக்கியங்களினாலே மனுஷன் கெட்டு போய் கொண்டிருக்கிறான் பில்லி சூனியத்தினாலே மனிதன் கெட்டு போய் கொண்டிருக்கிறான் man is even spoiled by the witchcraft and enchantments ஆனால் அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான் but he who believes him should not perish but have everlasting life விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக they which believe lift up their hands and praise god அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போவதில்லை they which believe he would not perish அவனை விக்கினங்கள் அணுகுவதில்லை calamities neither come to them விசுவாசிக்கிறவர்கள் சத்தமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக they which believe with a loud voice praise god தேவனே விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் நான் உம்முடைய செட்டைகளின் நிழலில் வந்தடைகிறேன் lord i will come under the shadow of the wings till the calamities pass away ஓ விக்கினங்களிலிருந்து மனிதனை விடுவிக்கும்படியாக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை தெரிந்து கொண்டார் lord jesus christ had chosen the death of the cross to take over the calamities from man நான் சொன்ன இந்த ஐந்து காரியங்களும் சிலுவையினாலே இயேசு ஜெயித்தார் i said the five things jesus did to overcome by the cross பாவம் இல்லாத அவர் நமக்காக பாவமானார் he was no sin for us became sin அவர் நமக்காக பாவமானார் சிலுவையில் தொங்கினார் for us he became sin he did to bear the cross அகனால் எந்த பாவத்தினின்றும் ஒரு மனிதன் விடுவிக்கப்பட முடியும் by which any man can be delivered from any sin எந்த பாவத்தில் உனக்கு விடுதலை இல்லாமல் இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமானபடியினால் சிலுவையில் தொங்கினபடியினால் அந்த பாவத்தினின்று நமக்கு விடுதலை உண்டு if you are not delivered from any sin even just because Jesus Christ was hanging on the cross and became sin for us you have deliverance from that sin பாவம் மனிதனை அழித்து போடுகிறது sin kills man தேவ சமூகத்துக்கு ஓடி வா you come to the presence of god தேவனுடைய சபைக்கு ஓடி வா come to the church of god கர்த்தர் உனக்கு பாவ மன்னிப்பை தருகிறார் god gives the remission of sin பாவ மன்னிப்பு என்பது ஒரு நிச்சயமான ஒரு அனுபவம் forgiveness of sin is the sure experience அவன் பணக்காரனானாலும் ஏழையானாலும்
Whether he be rich or poor, படித்தவன் ஆனாலும் பாவர பாமரன் ஆனாலும், whether he is literate or illiterate, உயர்ந்தவன் ஆனாலும் தாழ்ந்தவன் ஆனாலும், whether he is in a high state or in the low state, எந்த ஜாதியினன் ஆனாலும் எந்த பாஷைக்காரன் ஆனாலும், any language, any nation you belong to, எந்த தேசத்தை சேர்ந்தவன் ஆனாலும், any nation you belong to, பாவம் மனிதனை அழித்து போடுகிறது. Sin destroys man. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை விசுவாசித்தால் பாவம் மன்னிப்பு உண்டு. But you believe the death of the cross of the Lord Jesus Christ, you will have forgiveness of sin. இன்றைக்கே கர்த்தர் உன்னை அதுல்லாம் என்கிற அந்த அடைக்கப்பட்ட இடத்திற்கு, பாதுகாவலான இடத்திற்கு உன்னை அழைக்கிறார். நீ வா. Today God calls you to come into this protected place called Adullam. You come. நீ ஒளித்திரு, நீ மறைந்திரு. You hide yourself, you also be covered here. நீ இந்த உலகத்தில் மறிக்கு மட்டும் மறைந்திரு. Till you pass away from this world, you hide yourself. உன்னை கர்த்தர் சிங்காசனத்தில் உயர்த்தும் வரைக்கும் நீ மறைந்திரு. Till you be lifted up to the throne, you hide yourself. ஒரு நாள் உனக்கு சிங்காசனம் கிடைக்கும், அது வரைக்கும் நீ மறைந்திரு. You will be enthroned one day, till then you will have to hide yourself. இல்லாவிட்டால் விக்கினம் உன்னை அழித்து போடும். Otherwise calamity will destroy you. பாவத்தை குறித்து மனஸ்தாபம் உண்டாக வேண்டும். You need to have a repentance concerning your sin. இன்னைக்கு பாவம் என்றால் என்ன என்றே மனிதர்களுக்கு தெரியவில்லை. People do not have an understanding about the sin. பாவம் பெருகிக்கொண்டே போகிறது இந்த நாட்களில் உலகத்திலே. In this day sin abounds in this world. பாவத்திற்கு கணக்கே இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. Unaccountably sin increases. சிலர் ரகசியமாய் பாவம் செய்கிறார்கள், சிலர் வெளியரங்கமாய் செய்கிறார்கள். Some secretly sin, some openly they do sin. ஆனால் பாவம் நம்மை அழித்து போடும். But sin destroys you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பாவம் இல்லை என்றால் பொய்யாம், பாவ அறிக்கை செய்தால் மெய்யாய், பாவம் இல்லை என்றால் பொய்யாம், பாவ அறிக்கை செய்தால் மெய்யாய், பாவம் நாம் அறிக்கை செய்யும் போது நம்முடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்திலே ஆண்டவர் போட்டு விடுகிறார். We confess of our sin, we sing the song that he has cast all of our sins into the depth of the sea. எந்த சமுத்திரத்தில் போடுகிறார்? Which ocean he cast them? இந்து மகா சமுத்திரத்திலா? Is it in the Indian Ocean? அரபிக் கடலிலா? Is it Arabic Sea? வங்காள விரிகுடாவிலா? Or is it Bay of Bengal? எந்த கடலிலே ஆண்டவர் போட்டார்? Which ocean did God cast them out? பசிபிக் மகா சமுத்திரத்திலா? Whether in the Pacific Ocean? இந்த சமுத்திரங்களிலே ஒன்று போடவில்லை. He did not throw them into these oceans. என்றால் இந்த
சமுத்திரம் ஒருவேளை வற்றி போகும். Perhaps this ocean may dry. அப்ப நம்முடைய பாவங்கள் வெளிப்படும். Then our sin will appear. அவர் தன்னுடைய அவரே சமுத்திரம், அவரே கருணா சமுத்திரம். அவர் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவரிலே ஏற்றுக்கொண்டார். மறைவான பாவங்களோ வெளியரங்கமான பாவங்களோ ஏதாவது இருந்தால் அதை கத்தடத்தில் அழுகையோடு கண்ணீரோடு அறிக்கையிடுங்கள். அந்த விக்கினம் உங்களை அணுகாது. Therefore, if you have any secret sin or open sin or with the weeping you confess to God, then it will be done away. அது மட்டுமல்ல, லௌகீகம் என்பது இந்த நாட்களில் ஒரு பயங்கர விக்கினமாக இருக்கிறது. Even the worldliness is a terrible calamity. உலகம் நாகரிகத்திலிருந்து நாகரிகத்திற்கு கடந்து போய் கொண்டே இருக்கிறது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாகரிகத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக, உலகத்தில் லௌகீகத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக, உலக அழகிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக சிலுவையில் அவர் அந்த கேடு அடைந்தவராய் மாறினார். But our Lord Jesus cannot to deliver us from the worldliness and the fashion and the beauty of this world, so he was hanging on the cross being a martyr. ஆகையால் நீ இந்த இந்த தேவ சமூகமாகிய இந்த அதுல்லாமுக்கு வரும்போது உனக்கு அழகும் சௌந்தரியம் கூட வேண்டாம் என்று நீ தள்ளிவிடுவாய். Therefore when you come to this the protected place Adullam, the church of God, you will even cast away your beauty. அழகும் சௌந்தரியமும் வஞ்சனை உள்ளது. Even the beauty and comeliness is deceitful. யாராகிலும் அழகினாலும் வஞ்சனை அந்த அழகினாலும் சௌந்தரியத்தினாலும் இழுக்கப்படுகிறவர்களாக இருந்தால் கர்த்தருடைய சமூகம் கர்த்தருடைய சபை உங்களை அதிலிருந்து விடுவிக்கிறது. If you are attracted by any beauty, even the presence of God will deliver you from that. லௌகிகமாய் ஜீவிக்கிறவன் தேவ சமூகத்திலும் சபையிலும் ஜீவிக்க முடியாது. He which lives worldly cannot live in the church of God neither in the presence of God. அதுல்லாம் என்கிற இடத்திலே அவன் விக்கினத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டான். In the place Adullam he was delivered from calamity. உலக அழகை விரும்பாதே. Do not love the beauty of this world. உலகத்தின் நாகரிகத்தை விரும்பாதே. Love not the fashion of this world. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. He did not have any beauty nor any comeliness. அந்த வெளிப்படுத்தல் உனக்கு வரும்போது உன்னுடைய dressலும் உன்னுடைய எல்லா காரியங்களிலும் நீ ஒரு பிரதிஷ்டை உள்ளவனாய் உள்ளவளாய் மாறிவிடுவாய். When you come into this revelation then in all things you will become a man consecrated. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெந்தெகோஸ்தே காரங்களை பார்த்தா எல்லாம் வெள்ளை வஸ்திரம் தரித்தவங்களா? Pentecostal people used to wear the white dress. நான் சாதாரணமாக இதை பற்றி அதிகமாக ரொம்ப யோசிக்கவில்லை. இது ஒரு சிம்பிள் ட்ரெஸ், ரொம்ப எளிமையான வஸ்திரம், அப்படிதான் நான் நினைத்திருந்தேன். இந்த கொட்டாரகர கன்வென்ஷன்ல பாஸ்டர் ஸ்டீவன் பிரசங்கம் பண்ணும்போது அவர் வந்து சொன்னார், ஜெயம் கொள்கிறவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். அப்ப இந்த வெண் அப்பதான் எனக்கு ஒரு சரியான ஒரு விளக்கம் உண்டானது. இந்த வெண் வஸ்திரம் என்பது ஜெய ஜீவியத்தை குறித்துள்ள ஒரு சாட்சி. Generally, I don't have also concern about this white dress. I used to think this ordinarily, but to Pastor Stephen was preaching in the Kutara convention, he said, man who overcomes will be given white raiment. சும்மா சிம்பிள் டிரெஸ் மட்டுமல்ல. இருதயம் சுத்தமா இருந்த போதும் டிரெஸ் எதுவா இருந்தாலும் பரவாயில்லை அப்படி சொல்லாதிருங்கள். Don't say that the heart is pure but dress may be something else. You don't say like that. இருதயமும் சுத்தமா இருக்க வேண்டும், டிரஸ்ஸும் வெண்மையாக இருக்க வேண்டும். Your heart must be pure as well as your dress. ஜெயம் கொள்கிறவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். To the one who got the victory will be given a white dress. ஆனால் இன்றைக்கு உலகமானது நாகரிகத்தின் மேல் நாகரிகத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது. But today we find the world passes from fashion to the fashion. அழகும் சௌந்தரியமும் இல்லாமல் இயேசு சிலுவையில் தொங்கினார். Jesus was hung on the cross without any beauty and any calm. அதுல்லாமுக்கு ஓடி வாருங்கள், வந்து ஒளித்துக் கொள்ளுங்கள். You come to the Adullam and hide yourself there. நாகரிகமாகிய விக்கினம் உன்னை துரத்தும்போது, when the calamity the fashion chases you, நாகரிகமாகிய விக்கினம் உன்னை துரத்தும்போது, ஆபத்து உன்னை துரத்தும்போது, when the fashion of the calamity chases you, அந்த நாகரிகமாகிய ஒரு ஆபத்து உன்னை துரத்தும்போது, when the trouble the calamity the fashion chases you after,
நீ ஓடி 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 வந்து தேவ சமூகத்திலே சபைக்குள்ள மறைந்து கொள். You keep running and come hide yourself in the church of God. அங்கே உனக்கு கர்த்தர் விடுதலை தருவார். He will God give you deliverance. அது மட்டுமல்ல பகை என்பது ஒரு விக்கினம். Not only that, enmity is another calamity. உலகம் எம்முலகம் முழுவதும் பகையினால் நிரம்பி இருக்கிறது. Entire world is filled with enmity. குடும்பங்களிலே பகை. In the house we find enmity. நான் கேட்கிறேன், இங்க இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் குடும்பங்கள் எத்தனை குடும்பங்கள் சமாதானமாய் பகையின்றி ஜீவிக்கிறீர்கள்? I ask you now, the children who are sitting, people who are sitting here, how many of your families having enmity? உங்கள் வீடுகளில் பகை இல்லாமல் ஜீவிக்கிறவர்கள் எத்தனை பேர்? How many of you living without enmity in your house? இந்த முழு உலகமும் பகையின் ஆவியினால் நிரம்பி ஒருவரை ஒருவர் கொல்லுகிறார்கள். Entire world filled with enmity kills one another. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பகையை சிலுவையினால் கொன்றார். But Jesus Christ even killed the enmity on the cross. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of the Lord. பகையை சிலுவையினால் கொன்றார். He did destroy the enmity with the cross. எபேசியர் 2 அதிகாரம் 16 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பகையை அவர் சிலுவையினால் கொன்றார். Hebrews 2:14 in Ephesians 2:14 says that he destroys the enmity by the cross. சிலுவை எதற்காக? What for this cross? பகைமையை நீக்கும்படியாக. Not to take away the enmity. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகையினால் உலகம் இன்றைக்கு பகையினால் நிரம்பி இருக்கிறது. Today we find world is filled with the enmity. தேவ சமூகத்திலே இருக்கிறவர்களுக்கு பகை இல்லை. People who are the presence of God have no enmity. நாம் யாரை பற்றியும் நம்முடைய இதயத்தில் ஒரு பகையை விரோதத்தை வைத்துக் கொண்டிருக்க கூடாது. We should not have enmity with anyone in with us. நமக்கு தீமை செய்தவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். We must do good unto those who do evil against us. நம்முடைய முகத்திலே ஒரு ஆள் துப்பினால் நாம் என்ன செய்வோம்? What should we do if any man spit on our face? ஒரு நாள் ஒரு அக்கா ஒரு மூபதி அக்கா சாட்சி சொன்னாங்க. Once elder sister testifying. ஒரு ஆள் அவங்களுடைய முகத்துல துப்பிட்டாங்க. One man spat on a face. ஒரு 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 வில்லேஜுக்கு இவங்க போன டைம்ல சுவிசேஷம் சொன்னபோது முகத்துல இவங்களை துப்புனாங்க. Time when she had gone to the village and preached the gospel, one man spat on her face. அப்போ இவங்க பக்கத்துல இருந்த தண்ணியில போய் இவங்க முகத்தை கழுவிட்டாங்க. Then she washed her face, collecting the water nearby. அந்த விஷயம் அப்படியே போய்விட்டது. Then it is gone. ஆனா அந்த அக்காவுடைய மரணத்துக்கு ஒரு ஆள் வந்து சாட்சி சொல்றார். But one man testified at the death of this sister. நான் தான் துப்புன ஆள் என்று. I am the man who spat on her face. இவருடைய மரண செய்தி கேள்விப்பட்டு நான் இத்தனை மைல் தூரத்திலிருந்து வந்திருக்கிறேன், காரணம் இவருடைய முகத்தில் துப்பினவன் நான். I heard ரட்சிக்கப்பட்டேன் என்று சாட்சி சொல்ல. I heard the news of her death, so I came from so many distance and I testify now. I am the man who spat on her face. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதனால உங்க நம்முடைய முகத்தை யாராவது துப்பினா நமக்கு எப்படி இருக்கும்? பகைமை உண்டாகுமா? How do we feel if any man spit on our face? Do we have enmity with them? பக்கத்துல எங்கயாவது தண்ணி இருந்தா போய் முகத்தை வாஷ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். Immediately we wash our face if any water nearby there. பகையை சிலுவையினால் கொன்றார். He did destroy the enmity by cross. இன்றைக்கு பகை உலகம் முழுவதும் பகையினால் நிரம்பி, அதனால தான் கொலை பாதகங்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்கிறார். The whole world filled with enmity, therefore the murderers killing one another. புருஷன் மனைவியை கொலை செய்கிறான், மனைவி புருஷனை கொலை செய்கிறான். Husband kills wife, wife husband. சகோதரன் சகோதரனை கொலை செய்கிறான். A brother kills his own brother. ஒரு இனம் இன்னொரு இனத்தை கொலை செய்கிறது. Kindred kills another kindred. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்கிறான். Man kills another man. மனிதன் தன்னையே கொலை செய்கிறான். Man kills himself. இப்படி உலகத்திலே காணப்படுகிறது காரணம் இந்த பகை வெறுப்பு. But the reason why this is found in this world because of the enmity. இன்னைக்கு யாரோடாவது உங்களுக்கு பகை இருந்தால் நீங்கள் அதுல்லாமுக்கு வாருங்கள், தேவ சமூகத்திலே உங்களுடைய பகையெல்லாம் கர்த்தர் அகற்றுவார். Any enmity with anybody, you come to the protected place, the Adullam, then all enmity will be done away. அது மட்டுமல்ல, பிசாசினுடைய கிரியைகள் எல்லாம் பயங்கரமான ஒரு ஆபத்தாக விக்கினமாக இந்த உலகத்திலே நம்மை எதிர்க்கிறது. What's the devil also is like calamities and resisting us. அந்த பிசாசினுடைய ஆவிகள், மந்திரவாதங்கள், கட்டுகள், எங்க பார்த்தாலும் மந்திரவாதங்கள், ஏவல் பிசாசுகள், இதெல்லாம் இந்த நாட்களில் உலகத்தில் அதிகமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. Even the spirit of enchantment, spirit of divination, family spirit or all. இயேசு பிசாசின் தலையை நசுக்கினார். But Jesus did crush the head of the devil. இயேசு பிசாசின் தலையை நசுக்கினார். Jesus bruised the head of the devil. ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்குவார். The seed of woman will crush your head. அதே போல இயேசு பிசாசின் தலையை சிலுவையில் நசுக்கினார். Similarly Jesus also did crush the head of the devil. மந்திரவாதத்துக்கு நீ வல்லமை இல்லை.
There is enough power to the enchantments. மந்திரவாதிகள் எல்லாம் தங்கள் மந்திரவாத புத்தகங்களை கொண்டு வந்து சுட்டெரித்தார்கள். Even exorcists came their books and they burned them. அந்த இடத்தில் தான் தேவனுடைய வசனம் திருப்தி அடைந்து மேற்கொண்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. Only the word of God multiplied and prevailed. மந்திரவாதிகள் எல்லாம் தங்களுடைய புத்தகங்களை கொண்டு வந்து எரித்தார்கள். Even the magicians came and burned their books. காரணம் இயேசு பிசாசின் தலையை சிலுவையில் நசுக்கினபடியால். Because Jesus did crush the head of the devil on the cross. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. அது மட்டுமல்ல அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். பயங்கரமான வியாதிகள் இந்த உலகத்திலே நம்மை எதிர்க்கிற விக்கினமாக இருக்கிறது, ஆபத்தாக இருக்கிறது. If the terrible sickness or a calamity which also resisting us. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். By his stripes we are healed. உலகத்திலே பார்த்தால் இன்றைக்கு தீராத வியாதிகள். In the world we find chronic diseases. வியாதிகளுக்கு கணக்கே இல்லை. There is no number for the sickness. நான் சொல்கிறேன், அதுல்லாமலே தேவனுடைய சமூகத்திலே தேவ சபைக்கு வருகிறவர்கள் தெய்வீக சுகத்தை பெற்றுக் கொள்வார்கள். I tell you, they which come to the presence of God, the church of God, in praise called Adullam, they will get the divine healing. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். By his stripes you were healed. யாராகிலும் இங்கே பயங்கரமான வியாதியோடு வந்திருந்தால், anybody here come with a terrible sickness, கர்த்தர் உங்களை சுகமாக்குகிறார். God heals you. நேற்று ஒரு அம்மா தன்னுடைய மகனை ஸ்கூல்ல இருந்து கூட்டி வந்தாங்க. Yesterday the mother brought her child from the school. என் மகனுக்கு குடல் அப்படியே ட்விஸ்ட் ஆயிருச்சு. His son, the intestines twisted inside. வாமிட் பண்ணிட்டே இருக்கறான். He used to வாந்தி பண்ணிட்டே இருக்கறான். He used to go on vomit. வாந்தி பண்ணிட்டே இருக்கறான். He keeps on vomiting. வாந்தி பண்ணிட்டே இருக்கறான். Keeps on vomiting. ஸ்கூல்ல இருந்து அனுப்பிட்டாங்க. At school they sent him away. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தர் தான் நம்முடைய பரிகாரி. Lord is our healer. அதுல்லாம் கபிலே கர்த்தர் தான் பரிகாரி. In the cave of Adullam, the Lord is our healer. தேவ சமூகத்தில் நீ வந்தால் உனக்கு சௌக்கியம் உண்டு. You will have a soundness when you come to the presence of God. கர்த்தர் உன்னை குணமாக்குகிறார். God heals you. யாராகிலும் வியாதியஸ்தராய் இந்த இடத்திலே வந்திருந்தால், anybody come here with sickness, தேவ சமூகத்தில் உங்களுக்கு விடுதலை உண்டு என்று நாங்கள் அறிவிக்கிறோம். We announce that presence of God, you will have deliverance. தெய்வீக சுகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். God gives it even healing. தெய்வீக சுகம் என்பது பிள்ளைகளின் அப்பம். Divine healing is the children's bread. நீ ஆண்டவரிடத்தில் கேட்டு வாங்கி இன்றைக்கே நீ விடுதலை ஆகி திரும்பி போக வேண்டும். Today you must ask the Lord to receive it today itself must be delivered and returning. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆண்டவரே சுகத்தை தாரும் என்று ஆண்டவரிடத்தில் நாம் கேட்பதை அல்லாமல் வேறு வழியே இல்லை. There is no other go except we ask and the Lord you give me the healing. கர்த்தர் சுகப்படுத்துவார் என்ற விசுவாசம் உடையவர்கள் கரங்களை உயர்த்தி பண்ணுங்கள். சத்தமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். With a loud voice you praise God. நீங்கள் துதிக்கும் போதே கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். God delivers you when you give thanks to God. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். He is the Lord that healeth you. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். I am the Lord that healeth thee. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். I am the Lord that heals you. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். By his stripes you are healed. அதுல்லாமலே அவர் நமக்கு பரிகாரி இருக்கிறார். Amen, 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 amen. Kunamanen, naan kunamanen, kunamanen. Naan kunamanen, Yesuvi thadumbugala. Ellar kai thadi paaduvoma. Yesuvi thadumbugala. Kunamanen, naan kunamanen, kunamanen. சமூகத்தில் எங்களுக்கு சௌக்கியம் உண்டு.
with faith let's saying that we need the healing. நீங்க யாராவது வியாதி சிர வந்தனா நீங்க இருக்கிற இடத்திலேயே கர்த்தர் உங்களை சௌக்கியமாக்குவார். Any sick people come here the place where you are there will God heal you. வியாதி என்பது ஒரு விக்கினம் நம்மை அழிக்கும்படி வருகிறது. Sickness is a calamity it comes to destroy us. நம்மை கொல்லும்படி வருகிறது. It comes to kill us. ஆனாலும் இதோ நம்மை சுகமாக்குறவர் நம்மோடு இருக்கிறார். Behold God will heal us with us. எல்லார கை தட்டி சுகமா let's all clap of our hands. நான் குணமானே The man who is in the cave longing, Lord, till the calamity overpass, I will come under the shadow of thy wing. தேவ சமூகத்துக்கு வாருங்கள். You come to the presence of God. பாவங்களை அறிக்கையிடுங்கள். Confess your sins. ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். Be baptized. லௌகிகத்திலிருந்து விடுதலை ஆகுங்கள். Be delivered from the worldliness. வியாதியிலிருந்து விடுதலை அடையுங்கள். Be healed from sickness. பகைமையிலிருந்து விடுதலை அடையுங்கள். Be delivered from enmity. சாத்தான் ஆவியிலிருந்து விடுதலை அடையுங்கள். Be delivered from the lust of flesh. இன்றைக்கும் கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். Today even God is the same. இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்கும்போது thing we see அந்த கெபிலே அவன் அடைந்த அனுபவம் ஒரு ஜெப ஜீவியம். The experience what he had in that cave is a prayer life. அவன் சொல்கிறான், எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்க போகிற அந்த கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன். I call upon my God who performs all things concerned to me. 57ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். Psalm 57:2 எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். I will cry unto God most high, unto God that performeth all things for me. எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்க போகிற கர்த்தர். The Lord who is going to accomplish the things concerning me. ஏன் அவன் முடிக்க போகிற என்று சொன்னான் ஃபியூச்சர்ல? Why does he say that he will perform? இயேசு தான் சிலுவையில் முடித்தார், அதுவரைக்கும் முடிக்கவில்லை. Jesus only finished everything on the cross. Till then, it was not over. அதனால் தான் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்க போகிற கர்த்தர். Therefore, he said, the Lord who is going to perform all things for me. முடிந்தது சிலுவையில் தான். Thing which is over only at the cross. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். Jesus has completed all things on the cross of Calvary for us. முடிந்தது என்று சொன்னார். He said, it is finished. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்ற விசுவாசம் உடையவர்கள் தான் ஜெபிக்க முடியும். They which have faith that Jesus can perform everything for you will be able to pray. சங்கீதக்காரன் அந்த விசுவாசம் உடையவனாய் அதை பேசுகிறான் தீர்க்க தரிசனமாக. Psalm is here prophesying with faith. அவன் முடிக்க போகிற கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். He said, I will pray unto God which will perform. அது ஒரு ஜெப ஆவியை காண்பிக்கிறது. It shows spirit of prayer. பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் கூட அநேகர் ஜெப ஆவி உடையவர்களாக இருந்தார்கள். Old Testament people find many had the spirit of prayer. ஜெப ஆவி என்பது கிறிஸ்துவின் ஆவியாகும். Spirit of prayer is nothing but the spirit of Christ. ஜெப ஆவி என்பது கிறிஸ்துவின் ஆவியாகும். Spirit of prayer is the spirit of Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகையால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் கூட யாரெல்லாம் ஜெபித்தார்களோ அது அவர்களுக்குள்ளே இருந்த கிறிஸ்துவின் ஆவியை காண்பிக்கிறது. So ever the Old Testament period had been having experience of prayer, it shows the spirit of Christ was in them. ஆகையால் நாம் ஒவ்வொருவரும் கூட ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Therefore everyone of us God wants us to be prayerful. ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியாகவும் ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலரோடு கூட சபையிலும் வந்தும் ஜெபிக்க வேண்டும். Every man individually should pray with apostle in the church also together you should pray. தனித்தனியாக நீ ஜெபித்தால்
அதுவும் அதுல்லாம் என்று அழைக்கப்படுகிறது. நீ சபையிலே வந்து ஜெபித்தால் அதுவும் அதுல்லாம் என்று அழைக்கப்படுகிறது. Personally you pray, that is also called Adullam. Even in the church you pray, that is also called Adullam. இயேசு பேதுரு அப்போஸ்தலனிடத்திலே கேட்டார், ஒரு மணி நேரமாகலும் நீங்கள் என்னோடு விழித்திருக்க கூடாதா என்று கேட்டார். Jesus asked with Peter a parcel, do you not watch for an hour for me? அப்படி என்றால் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாகலும் நாம் தனி ஜபம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அட்லீஸ்ட் in this day is one hour we have the prayer life to pray. ஒரு மணி நேரமாகலும் தனி ஜபம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், அதாவது குறைந்தபட்சம். At least minimum we should pray 1 hour in a day. நீ ஜெபிக்கிறவனாக இருக்கறாயா, தனியாய் ஜெபிக்கிறவனாக இருக்கறாயா? Are you man prayerful individually? உனக்காக அவர் யாவற்றையும் செய்து முடித்தார் என்ற விசுவாசம் உனக்கு உண்டா? Do you have faith in him that he has performed all things for you? இந்த உலகத்தில் உள்ள சகல முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். Even every knee in the world bow before him. எல்லா மனிதரும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். He wants all men should call upon him. ஆனால் ஒரு துக்ககரமான காரியம் என்னவென்றால், உலகத்தில் இவ்வளவு பேர் ஜீவிக்கிறார்கள், ஆனால் தனித்தனியாக ஆண்டவரோடு ஜெபிக்கிறவர்கள் மிகவும் குறைவு. Same thing in the world we find many allowing this world but very few only personally pray to God. கர்த்தர் நாம் அவருக்கு அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும்படியாகத்தான் நமக்கு பரிசுத்த ஆவியையும் தருகிறார். God gives his Holy Spirit that we might to pray. நாம் ஏற்றபடி ஜெபிக்க வேண்டியது இன்னதென்று தெரியாதபடியினால் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து வேண்டுதல் செய்கிறார். No, it's not what we ought to pray, but the Holy Spirit also groaning cannot be uttered within us. நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறும் முன்னதாக, before we could receive the Holy Spirit, எனக்கு அந்த காத்திருப்பூட்டை நடத்தி கொண்டிருந்த அந்த மூப்பனார் இவ்விதமாய் சொன்னார். The elder brother who was conducting the tarring meeting said thus, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டால் தான் ஏற்றபடி ஜெபிக்க முடியும் என்று சொன்னார். He said if we receive the Holy Spirit then we will be able to pray. பரிசுத்த ஆவி பெறாதவர்களும் ஜெபிக்கிறார்கள், உண்மைதான். ஆனால் பரிசுத்த ஆவி பெற்றால் தான் நாம் ஏற்றபடி ஜெபிக்க முடியும். Even anointed also pray, but if we receive the Holy Spirit then we will aptly pray. யூதா அப்போஸ்தலன் சொல்கிறார், நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று. Apostle saying the Holy Ghost you must pray. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறதான சில காரணங்களை சொல்கிறேன். Anointing the Holy Spirit given to a man for certain reasons I tell them. முதலாவது, நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவி இல்லாமல் பிரவேசிக்க முடியாது. First of all if we have to enter the kingdom of God the Holy Spirit cannot we enter there. அது மட்டுமல்ல, நாம் தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியாக அது புத்திர சுவீகாரத்தின் ஆவியாக இருக்கிறது. Not only that it's a spirit of adoption whereby we cry abba father. ஒரு மனிதன் தன் விருப்பம் போல சுயமாய் நடக்காதபடி நான் அவனை நடத்தும்படி பரிசுத்த ஆவி அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. Holy Spirit is given to a man that he should not walk up his own but by God. இவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். As many as led by the spirit of God they are called the sons of God. இன்றைக்கு உலகம் தானாய் போகிறது, தானாய் வருகிறது, சுயமாய் போகிறது, சுயமாய் பேசுகிறது. ஆனால் அப்படி அல்ல, ஆவியினால் எவர்கள் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். The world goes by itself and comes by itself but they which are led by the spirit of God they are called sons of God. அது மட்டுமல்ல, நம்மை சகல சத்தியத்திலும் வழிநடத்தும்படிக்கு சத்தியத்தை போதிக்கிற போதகராக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருகிறார். The Holy Spirit comes into us as the one who teaches the truth that we might be guided by truth. நான் இப்பொழுது சொன்னது போல ஜெபிக்கும்படியாக பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்படுகிறார். For us to pray the Holy Spirit is given to us. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டும். In the Holy Ghost we should pray. தேவனுடைய ஆழங்களிலே நம்மை கொண்டு செல்லும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறார். Holy Spirit is given to us that we might be taken into the deep things of God. நம்மை பரிசுத்தமாக்கி தேவனுக்கு பிரியமான பலியாக்கும்படியாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. The anointing of the Holy Spirit given to us that we might be sanctified. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவனுடைய ஆவியின் அபிஷேகத்தை இதுவரைக்கும் நீங்கள் யாராகலும் பெற்றுக்கொள்ளாவிட்டால், If you do not yet to receive the Spirit, the Holy Spirit of God, பரிசுத்த ஆவியை இந்த கன்வென்ஷன்ல இந்த கூட்டத்திலேயே கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். Even in this meeting, this convention, you can receive the Holy Spirit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த பரிசுத்த ஆவியினாலே தான் நாம் ஏற்றபடி ஜெபிக்கிறோம். By the Holy Spirit only we are acceptably pray. அதுல்லாம் கபிலே
தாவீதுக்கு கிடைத்த அனுபவம் ஜெப அனுபவம் ஒவ்வொருவரும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் ஜெபிக்கிறவர்களுக்கு தான் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் தங்கும் they which are praying have all the peace of God in them உனக்கு சமாதானம் இல்லையா don't you have peace நீ ஜெபம் ஜெபத்தில் குறைந்திருக்கிறாய் are you lacking prayer நாம் அவரிடத்தில் ஜெபித்தால் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நமக்கு கிடைக்கும் if you pray to him then we will have a peace of God which passes all understanding கடைசி காலத்திலே தேவ ஜனங்கள் யாவரும் அதிகம் அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் last day God wants his people to pray more and more சகோதரனே இன்னைக்கு நீ புதிதாய் வந்திருக்கலாம் நீ இதுவரைக்கும் இந்த சத்தியத்தை நீ இந்த சபையை நீ காணாமல் இன்றைக்கு புதிதாய் நீ வந்திருக்கலாம் உன்னோடு ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார் நீ ஜெபிக்கிறாயா இன்றைக்கு நீ ஜெபித்தாயா என்று கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் brother you might have come here newly into this place but God is asking you today do you pray ஜெபித்தால் நீ கேட்கிறது உனக்கு கொடுக்கப்படும் if you pray the thing what you ask will be granted to you அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்தார் அவராலே நமக்கு செய்ய முடியாத காரியமே இல்லை he has performed all things for us nothing is left for him to do for us ஜெபத்தில் அவரிடத்தில் எவைகளெல்லாம் நாம் கேட்கிறோமோ அதெல்லாம் நமக்கு அவர் செய்ய வல்லவர் whatever thing you ask in prayer is able to perform the same for us ஜெபிக்க ஆரம்பித்து பாருங்கள் begin to pray ஒரு பாஸ்டர் சபையில வந்து பெரிய குழப்பம் விசுவாசிகள் இவருக்கு கீழ்ப்படியவில்லை believers did not obey this pastor the pastor ரொம்ப துக்கமா வந்திருந்தார் the pastor was grieving ரெண்டு மூணு விசுவாசிகள் இவருக்கு விரோதமாய் பேசி இவருக்கு மனசு துக்கம் அப்ப துக்கத்தோடு வந்துட்டு இருந்தார் two or three believers they speak against him he was coming with all grief வழியில இந்த ஜல்லி உடைக்கறாங்க பாருங்க ஜல்லி உடைக்கறாங்களே இந்த பெரிய பெரிய கல்லுகளை இவ்வளவு இவ்வளவு பெரிய போல்டர்ஸ் கல்லுகளை கொஞ்ச நேரம் பெரிய பெரிய கல்லாம் நீ சின்ன ஜல்லியா மாத்திடுறியே he was asking why you make the great stones into small stones என்னுடைய சபையில இது போல கடினமான இருதயம் உள்ளவங்க இருக்கிறாங்க அவங்களை உடைக்க முடியல என்னாலேன்னு சொன்னா in my church people having the hard heart I cannot to break them he said அவங்க ஜல்லி உடைக்கிற ஆள் சொன்னா நீ முழங்கால் நின்னு செய்யப்பது வரணும் சொன்னா the man who breaks the gravel say you do it by even kneeling நான் இப்ப முழங்கால் நின்னு செய்றேன் இல்லையா இது போல நீ முழங்கால் நின்னு செய்ய பாரு master I do it with kneeling so he can also kneel down and do this அந்த பாஸ்டருக்கு ஒரு பெரிய புத்திமதியாய் மாறி விட்டது it turned to be an great exhortation to the pastor அந்த ராத்திரில போய் முழங்கால் நின்று அழுதாராம் same night he was kneeling down and weeping அடுத்த நாள் இவட்ட சண்டை போட்ட மூணு பேர் வந்து மன்னிப்பு கேட்டாங்க the next day the three person who fought against him begged the pardon கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் praise be to god எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்க போகிற கர்த்தர் lord who is going to perform all things for me ஒரு காரியம் நான் சொல்லுகிறேன் one thing I tell you இந்த பூமிக்குரிய காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிற ஜெபம் அல்ல முக்கியமானது it's not an important thing that we pray for the earthly needs நம்முடைய ஜெபத்தினுடைய ஆழமான சாராம்சம் நாம் அவரை போல மாற வேண்டும் என்கிற விண்ணப்பமா இருக்க வேண்டும் deep the aspect is that we should become like him in our prayer கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் praise be to god நாம் அவரை போல மாற வேண்டும் ஆண்டவரே that we should become like him நீ அதை ஜெபத்தில் கேட்டால் அதையும் உனக்கு அவர் தர மறுக்க மாட்டார் ஏனென்றால் உனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார் if you pray ask he will not refuse to give because he has done everything for you ஒரு ஜெப ஆவியை அதுல்லாம் கெபியிலே தாவீது பெற்றுக்கொண்டான் spirit of prayer david received in the cave adullam அடுத்ததாக நாம் பார்க்கும்போது next we find இந்த கெபிக்குள்ளே கிருபையும் சத்தியமும் அவனுக்கு கிடைத்ததாம் even in this cave he received grace and truth மூன்றாவது வசனம் third verse என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை இரட்சிப்பார் தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார் he shall send from heaven and save me from the reproach of him that would swallow me up sila god shall send forth his mercy and his truth கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் வெளிப்பட்டது grace and truth was manifested through jesus they said இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் i want you to diligently listen this verse கிருபையும் சத்தியமும்
இயேசு கிறிஸ்து மூலமாய் வெளிப்பட்டது. By Jesus, grace and truth were manifested. நியாயப்பிரமாணம் மோசே மூலமாய் வெளிப்பட்டது. Law was given by Moses. கிருபையின் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் வெளிப்பட்டது. Grace and truth was manifested by Jesus. ஆனால் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னதாகவே அந்த அதுல்லாம் கபில் இருக்கும்போதே தாவீது சொல்கிறான், கிருபையும் சத்தியத்தையும் தேவன் எனக்கு அனுப்புகிறார். But before Jesus was born, David, when he was in the cave Adullam, God sent forth grace and mercy, mercy and truth to me. அப்ப இயேசு கிறிஸ்து மூலமாக கிருபையின் சத்தியமும் வெளிப்பட்டது உண்மை. It is a true. By Jesus, grace and truth was manifested. தாவீது அதுல ஒரு பகுதியை, முழுமையாக அல்ல, ஒரு பகுதியை அந்த கபிலே அவன் தன் வாழ்க்கையில் பெற்றுக் கொண்டான். Part of which, not to full, but in this cave he got this experience in his life. நாமோ இயேசு கிறிஸ்து மூலமாய் அதை முழுமையாய் நம்முடைய ஜீவியத்தில் பெற்றுக் கொள்கிறோம். Jesus we receive in all fullness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்ப கிருபையும் சத்தியமும் எங்கே கிடைக்கும்? Where do we get this grace and truth? நான் உங்களுக்கு முதலாவது சொன்னது போல தேவ சமூகத்திலும் தேவனுடைய சபையிலும். As I told already, in the presence of God, in the church of God. இந்த இதை பற்றி நான் ரெண்டு முக்கியமான காரியங்கள் சொல்லுகிறேன். Concerning this two important thing I tell you. இந்த கிருபையும் சத்தியமும் எப்படி நமக்கு கிடைக்கிறது? How do we get this grace and truth? இயேசு கிறிஸ்துவினுடைய பரிபூர்ணத்திலிருந்து தான் இந்த கிருபையும் சத்தியமும் நமக்கு கிடைக்கிறது. From the fullness of Jesus we receive this grace and truth. அவருடைய பரிபூர்ணத்தினிலிருந்து நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். From his fullness we receive grace for grace. அப்படி என்றால் இந்த கிருபையும் சத்தியமும் என்பது அவருடைய பரிபூர்ணத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதனுடைய நோக்கம் என்னவென்றால் நாமும் அவரை போல பரிபூர்ணராகும்படியாகத்தான் கிருபையும் சத்தியமும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. The purpose for this is that we might also attain his perfection, the grace and truth given to us. நாமும் கிறிஸ்துவின் பூர்ணத்தை அடையும்படியாகத்தான் கிருபையும் சத்தியமும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. That we may attain unto the perfection of Christ, the grace and truth given to us. இதிலிருந்து முதலாவது நான் விளங்கிக் கொண்ட காரியம் அதுதான். This is what the thing that we understand first of all from this. கிருபையும் சத்தியமும் சபையின் மூலமாக கர்த்தர் நமக்கு தருகிறார். Grace and truth God gives us from the church. எதற்காக? What for? கிறிஸ்துவின் பரிபூர்ணத்தை நாம் அடையும்படியாக. That we might attain the perfection of Christ. கிறிஸ்துவின் பரிபூர்ணத்தை நாம் அடையாமல் இருந்தால் கிறிஸ்துவின் வருகையிலே நாம் காணப்பட முடியாது. If we don't attain the perfect life, we cannot be found in the coming of the Lord. இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை மிகவும் சமீபம். Very near, even the secret coming of Christ is. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே எல்லா கிறிஸ்தவர்களும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள். All Christians will not be caught up at the coming of the Lord Jesus Christ. கிறிஸ்துவின் பரிபூர்ணத்தை யார் அடைந்ததோ அவர்கள் தான் கிறிஸ்துவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். Whoever attains the perfect of Christ will be caught up in the secret coming of Christ. நாமும் அந்த பரிபூர்ணத்தை அடையும்படியாக தான் அந்த பரிபூர்ணத்திலிருந்து நமக்கு கிருபையும் சத்தியத்தையும் கர்த்தர் அனுப்பி கொண்டே இருக்கிறார். That we may also attain his perfection. From this perfection God is sending for grace and truth. தனிப்பட்ட முறையிலே நீ தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற அனுபவமும் உண்டு. There is experience you will have individually in the presence of God. ஆனால் அதை முழுமையாக நீ தேவ சபையிலே தான் வந்து பெற முடியும். But you can receive the same only from the church of God. அதற்காகத்தான் தேவனுடைய புதிய ஏற்பாட்டின் சபையையும் அப்போஸ்தலர்களையும் கர்த்தர் ஏற்படுத்தினார். For which only God ordained the New Testament church and apostles. கர்த்தர் அப்போஸ்தலர்களுக்கு கட்டளை கொடுத்து அனுப்பினார். God given the commandments to the apostles and sent forth. நீங்கள் புறப்பட்டு போங்கள். You depart and go. சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். You make all nations be disciples. பிதாத்மாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கள். Baptize them in the name of the Father, Son, and the Holy Ghost. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். You teach to them what I have taught you. சகோதரனே சகோதரியே. Dear brother and sister. இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபம். The coming of the Lord Jesus Christ is very nigh. நீ இயேசுவை போல பரிபூரணனாய் மாறும்படியாக. That you might become a full attain the fullness of Christ. அவருடைய பரிபூர்ணத்திலிருந்து உனக்கு கிருபையும் சத்தியமும் அனுப்பி கொண்டிருக்கிறார். நீ எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் கிறிஸ்துவின் பூர்ணத்தை நீ அடைய முடியும். Whoever the man you be, you can attain the perfection of Christ. அதற்காகத்தான் அப்போஸ்தலர்களுக்கு கட்டளை கொடுத்து ஆண்டவர் அனுப்பினார். For that purpose God given command to the disciples and sent them forth. அதிலே ஒரு அப்போஸ்தலன் நம்முடைய தேசமாகிய இந்தியாவுக்கு வந்தார். One of the apostles came to our country India. பெந்தேகோஸ்த் நாளுக்கு பிறகு after the days of Pentecost அப்போஸ்தலர்கள் எந்தெந்த தேசத்துக்கு போக வேண்டும் ஆண்டவருடைய கட்டளையின்படி
எந்தெந்த தேசத்துக்கு போக வேண்டும் என்று சீட்டு போட்டார்கள் according to the commandments of God the apostles cast a lot that to what are the country they should go for அதிலே தோமா அப்போஸ்தலனுக்கு பார்த்தியா தேசத்துக்கு போகும்படியாய் சீட்டு விழுந்தது even the thomas apostle will given the command to go to the land of parthia பார்த்தியா தேசத்திலே போகும்படியாக that he might go to the parthia's land பார்த்தியா தேசத்திலே அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தபோது when he was doing ministry in the land இயேசுவின் தாயாகிய மரியாள் மரித்து போனார்கள் என்ற செய்தி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது it was reported to them that the mother of Jesus Mary died எபேசு பட்டணத்திலே மார்க்கின் வசமாக இருந்ததானே கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் மரித்து போன செய்தி அப்போஸ்தலர்களுக்கு அறிவிக்கப்பட்டது Mary the mother of Jesus died in the city of Ephesus at the house of Mark was reported given to this person எல்லா அப்போஸ்தலர்களும் இந்த மரியாளுடைய அடக்காராதனைக்கு வந்தார்களாம் all apostles came to the funeral service of this Mary மரியாளுடைய அடக்காராதனைக்கு பிறகு after the funeral service of Mary இவர்கள் மறுபடியும் எந்தெந்த தேசத்துக்கு போக வேண்டும் என்று சீட்டு போட்டார்களாம் again they cast lots the place where they ought to go அப்பொழுதுதான் தோமா அப்போஸ்தலனுக்கு இந்தியாவுக்கு வரும்படியாய் சீட்டு விழுந்தது Apostle Thomas was given a lot to come to India கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் AD 52 ஆம் ஆண்டு அவர் இந்தியாவுக்கு வந்தார் After the death of Christ 52 he came to India இயேசுவோடு கூட இருந்த அப்போஸ்தலன் Apostle who has been with Jesus இயேசுவோடு கூட இருந்த அப்போஸ்தலர் Apostle who had been with Jesus இயேசுவை தொட்டு பார்த்து விசுவாசத்தில் உறுதி அடைந்த அப்போஸ்தலர் Apostle made to show touching Jesus கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்தியாவுக்கு வரும் முன்னதாக அவர் ஆண்டவரிடத்திலே கர்த்தாவே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாராம் Before you could come to India I asked the Lord what should I do there கர்த்தர் சொன்னாரா நீ போ நான் உன்னோடு இருக்கிறேன் God said go I'm with you நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் இப்பொழுது நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னாராம் God who said I'm with you he said I'm personally with you அந்த ஒரே ஒரு தைரியம்தான் அந்த ஒரே ஒரு நிச்சயம்தான் அந்த ஒரே ஒரு நம்பிக்கைதான் ஊழியக்காரர்களுடைய ஊழியத்தினுடைய முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்கிறது with that surety with that faith with that boldness is the cause for the ministry to grow கர்த்தர் என்னோடு இருக்கிறார் God with me கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் Praise the Lord நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போங்கள் you depart ye throughout the worlds நான் உங்களுக்கு கட்டளையிட்டதை உபதேசம் பண்ணுங்கள் you teach that I have taught you உலகத்தின் முடிவரையும் சதா காலங்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் I am always with you even unto the end of the world இப்போ தோமா அப்போஸ்தலர் சொன்னார் நான் உன்னோடு இருக்கிறேன் தோமாவை நீ இந்தியாவுக்கு போ and Thomas God said I am with you you go to India அந்த ஒரே ஒரு நிச்சயம் தான் வேற ஒன்றும் இல்லை with that surety nothing else அதுதான் எங்களுடைய ஊழியத்தினுடைய நிச்சயம் That's what the surety of our ministry. நீ என்ன நிச்சயத்தோட இந்த ஊழியத்தை செய்கிறாய்? With what assurance you do this ministry? அடுத்த பதில் என்னவென்றால் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். Next answer God with me. கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். Lord with us. அவர் எங்களை அனுப்பி இருக்கிறார். He sent us for. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. கிருபையும் சத்தியத்தோடு தான் அனுப்பினார். He sent with grace and truth. கிருபையும் சத்தியமும் தான் மனிதனை பூரணமாக்குகிறது. Grace and truth can make a man perfect. ஆகையால் இந்த கடைசி நாட்களிலே தாவீதுக்கு அந்த அதுல்லாம் கபியில் அனுப்பப்பட்ட தேவனுடைய கிருபையும் சத்தியமும் இந்த கடைசி நாட்களில் நமக்கு அனுப்புகிறார் Same grace and truth sent to David when he was in the cave of Adullam God sends forth in this way கர்த்தாவே கிருபையும் சத்தியத்தையும் எனக்கு அனுப்பும் என்று சொல்லுங்கள் You say Lord send to me the grace and truth உனக்கு ஒருவேளை இந்த உலகத்தில் ஒரு பெரிய வீடு இருக்கலாம் Perhaps you may have a great house in this world உனக்கு अनेक நிலபுலங்கள் இருக்கலாம் You might be having a great fields ஒரு நல்ல ஜாப் இருக்கலாம் Good job you may be secured ஆனால் நீ கிருபையும் சத்தியத்தையும் பெற்றிருக்கிறாயா Do you receive grace and truth தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிபூரணத்திலிருந்து அதை அவர் உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் Out of the abundance of Jesus is going on giving them to you நீ தாழ்த்தி கொடுக்க கொடுக்க நமக்கு அறிவிக்கப்படுகிற சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிய கீழ்ப்படிய இன்னும் அதிகமான ஆழமான சத்தியங்களை கர்த்தர் நமக்கு தந்து கொண்டே இருப்பார் As much as we humble ourselves so God gives his grace and truth and deeper truth also he reveals to us கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் Praise be to God இயேசு கிறிஸ்துவின் வருகையில தான் தெரிய போகிறது நாம் யாரெல்லாம் கிருபையில் சத்தியத்திலும் ஜீவித்தோம் என்று At the time of coming of the Lord Jesus Christ only it will be declared who are all living by truth and grace உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்திலே நீங்கள் உண்மையாக ஜீவித்து உங்களை தாழ்மையாய் தாழ்த்திக் கொள்வீர்கள் என்றால் ஆழமான சத்தியங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார் If you live faithfully under the truth and grace given to you then will God give you deeper truths அடுத்து இன்னொரு வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது Another verse it is said கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவிருத்தியாகும் Even by grace and truth the sin will be remissioned கிருபையினாலும் சத்தியத்தினாலும்
பாவம் நிவிர்த்தியாக. Sin will be remission by grace and truth. அதுடைய அர்த்தம் என்ன? What does it mean? பாவம் நிவிர்த்தியாகும் என்று சொன்னால் பூர்ண ஜெயஜீவியத்தை காண்பிக்கிறது. Sin remission of sin means it shows the perfect victorious life. எந்த மனிதனுக்கும் ஒரு பூர்ண ஜெயஜீவியத்தை தரும்படியாக அவர் கிருபையும் சத்தியத்தையும் அனுப்பி கொண்டிருக்கிறார். He sent forth grace and truth to give any man that to lead a victorious life. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவிர்த்தியாகும். Your sin will be done away by grace and truth. அந்த பாவ நிவிர்த்தி என்பது பூர்ண ஜெயஜீவியத்தை காண்பிக்கிறது. Remission of sin is shows the perfect victorious life. எத்தனை பேர் பூர்ண ஜெயஜீவியம் செய்கிறேன் என்ற சாட்சி உண்டு? How many of you possess testimony that you live a victorious life? மாம்ச இச்சையில் விடுதலை உண்டா? Do you have deliverance from the lust of the flesh? கண்களின் இச்சையில் விடுதலை உண்டா? Do you have deliverance from the lust of the eyes? சரீரத்தின் அவயவத்தில் உண்டாகிற போராட்டங்களில் விடுதலை உண்டா? Do you have the deliverance the member warring with the members? நம்ம எல்லாருக்கும் அது தேவை அல்லவா? நம்ம எல்லாருக்கும் அது அவசியம் அல்லவா? Don't we need all these things? அது இல்லாவிட்டால் தேவனுடைய வருகையில கிறிஸ்துவின் வருகையில காணப்பட முடியுமா? Without this can we be found in the presence of God? அதற்காகவே கிருபையையும் சத்தியத்தையும் அனுப்புகிறார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவிர்த்தியாக. For that purpose he sends forth truth and grace. By truth and grace our sin will be remission. அது பாவ நிவிர்த்தி என்பது பூர்ண ஜெயஜீவியத்தை காண்பி, அதாவது இனிமேல் அந்த பாவத்துக்கு என்னை மேல் அதிகாரமே இல்லை. Forgiveness of sin shows victorious life, which means no more that sin hath power over you. இந்த வசனத்தை கேட்கிற அனைவருக்கும் நான் சொல்லுகிறேன், I tell you all who hear this words, இந்த கடைசி காலத்திலே, in this last days, கர்த்தர் கிருபையும் சத்தியமும் அனுப்பி கொண்டிருக்கிறார். God sending forth truth and grace. எதற்காக? What for? பாவம் நிவிர்த்தி ஆக முடியாது. The sin should be done away. ஒரு பூர்ண ஜெயஜீவியத்தை ஒவ்வொருவருக்கும், பட்சபாதம் இல்லாத தேவன் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக. God is impartial who gives to everyone to lead victorious life. ஜெயம் இல்லாதவங்க கர்த்தரத்திலே சொல்லுங்க, they which have no victory you said in the Lord, said to the Lord, கட்டாவே என் கண்கள்ல விடுதலை இல்ல, Lord I am delivered from my eyes, நான் டெலிவிஷன்ல சினிமா பார்க்கிறேன், I used to see cinema, என் கண்களின் இச்சையில் விடுதலை இல்லை, I don't have deliverance less of my eyes, எனக்கு ஒரு பூர்ண பாவ நிவர்த்தி இல்லை, I don't have perfect remission of sin, என்னென்ன பாவம் உனக்குள்ள இருக்குது என்று உனக்கு தெரியும், you know what are the sins are there in you, கர்த்தரிடத்தில் சொல்லுங்க, you acknowledge them to God, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவிர்த்தியாகும். By grace and truth sin will be done away. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது நமக்கு தேவன் தருகிற பூர்ண ஜெயஜீவியம். It's a perfect victory that God gives you. கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Few moments, praise God. தேவன் நமக்கு பூர்ண ஜெயஜீவியம் தருகிறவர் என்ற விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம். With faith God gives us perfect victorious life. நீதிமொழிகள் 16 அதிகாரம் 6 வசனத்தை வாசித்துவிட்டு நாம் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Proverbs chapter 16 verse 6 we read, then we go for praising. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். By mercy and truth iniquity is purged. பாவம் நிவர்த்தியாகும்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த பாவத்தின் மேல நமக்கு பூர்ண ஜெயம். அதன் பிறகு அந்த பாவத்தை நாம் செய்ய மாட்டோம். Iniquity is purged. What does it mean? That we will have perfect deliverance from sin, after which you no more we commit the same sin. கர்த்தரின் ஸ்திரியுடைய பாவத்தை மன்னித்தவர் என்ன சொன்னார்? You know what does God say after he forgave the sin of the woman? இனிமேல் நீ பாவம் செய்யாதே. Hereafter you commit no sin. அப்ப நம்ம ஆண்டவர் மன்னிக்கும் போது இனிமேல் நாம செய்ய கூடாது. When God forgives us, after which we should not commit the same sin. அதான் பாவ நிவர்த்தி. That is purging of the sin. பழைய ஏற்பாட்டில் அது இல்லை. The Old Testament is not there. பழைய ஏற்பாட்டில் ஒரே பாவத்தை பலமுறை செய்வார்கள். Same sin man commits many times. ஆனால் புதிய ஏற்பாட்டில் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகிறது. But New Testament period by grace and truth our sin will be purged. நாம் இனி அந்த பாவத்தை செய்ய மாட்டோம். No more we commit the same sin again. அப்படிப்பட்ட ஒரு பூர்ண ஜெயஜீவியத்தை இந்த கன்வென்ஷன்ல நாங்கள் பிரசங்கிக்கிறோம். Even we preach the victorious life in this convention. ஜெயம் இல்லாதவங்க, திரும்ப திரும்ப செய்த பாவத்தையே செய்யறவங்க, அறிக்கை செய்தது திரும்ப அதே பாவத்தை செய்வது, அப்படிப்பட்டவங்க எல்லாம் கர்த்தாவே கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும் என்கிற வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு ஒரு பூர்ண ஜெயஜீவியம் தாரும் என்று உங்களுடைய கரங்களை உயர்த்தி கர்த்தரை விசுவாசத்தோடு ஸ்தோத்திரிப்போமாக. தாகத்தோடு கேளுங்கள். த
தாகத்தோடு கேளுங்கள். With all longing you ask to the Lord. துதிக்கும்போதே இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே எனக்கு அந்த பூர்ண ஜெயம் தேவை என்றதாலே அந்த தாகத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக. You praise God when you praise from the depth of your heart with the Hallelujah. 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 என் பிள்ளையே, my child, நான் உன்னோடு பேசுகிறேன். I speak to you. நீ அநேக நாட்களாக உன்னுடைய பாவத்தை குறித்து நீ மனம் கலங்கிக் கொண்டிருக்கிறாய். Many times you have been troubled in your heart concerning your sin. ஆனாலும் கிருபையும் சத்தியத்தையும் உனக்கு நான் அனுப்புகிறேன் என்பதை நீ விசுவாசிக்கவில்லையோ? Nevertheless, don't you believe that I also sent for the truth and grace? நான் உனக்காகவே பேசுகிறேன். For you I speak. நான் உனக்கு பூர்ண ஜெயம் தர வல்ல தேவன் என்பதை விசுவாசிப்பாக அந்த கர்த்தர் சொல்லுகிறார். You believe me that I am your God gives you perfect victory. Thus saith the Lord. விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். With faith you behold God. தாவீது சொன்னது போல சொல்லுங்கள். Say as David said. கிருபையையும் சத்தியத்தையும் அவர் எனக்கு அனுப்புகிறார். He sent forth mercy and truth. கிருபையையும் சத்தியத்தையும் அவர் எனக்கு அனுப்புகிறார். He sent forth grace and truth. ஒரு காரியம் கவனிங்க. One thing you must understand. தாவீதுனுடைய பகுதியிலே, the part of David. அவனுடைய பகுதியிலே கிருபையும் சத்தியமும் அவன் பெற்றபடியினால் தான் அந்த குறிப்பிட்ட பாவத்தில் அவன் ஜெயமுள்ளவனாய் மாறினான். David on his part received the grace and truth. He got also overcome the same particular sin. பாருங்கள், ஒரு காலத்துல ஸ்திரியை பார்த்தா இச்சை, தாவீதுடைய பாவம். It's a sin of David. Whenever he looks at a woman, he lusted. ஆனால் கிருபையும் சத்தியமும் பெற்ற பின்பு, after he received the mercy and truth, கர்த்தர் சொன்னார், அவன் என்னுடைய இதயத்துக்கு ஏற்றவன் என்று சாட்சி. God said he is a man after my own heart. அவன் மரிக்கும்போது தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவன் என்ற சாட்சியோடு தான் மரித்தான். When he dies, he obtained testimony from God. He is after the Lord, after the heart of the God. அவன் மரிக்கும்போது அவன் இச்சையோடு மரிக்கவில்லை. In his death, he did not die with lust. அவன் மரிக்கும் போது தமிழ் பைபிள் புத்தகத்தில் அவனுடைய மரணம் மகிமையா இருந்தது என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு. Tamil Bible is written is death with all glory he died. நான் அதை நினைக்கிறேன், இந்த கிருபையும் சத்தியமும் தாவீதை அவன் எந்த பாவத்துக்கு அடிமையா இருந்தானோ அதே பாவத்திலே பூர்ண ஜெயமுள்ளவனாய் மாற்றிட்டு. I think the grace and truth delivered him, delivered David from the sin wherein he was slain. நாங்கள் அதே பிரசங்கிக்கிறோம். The same thing we preach. கிருபையும் சத்தியமும் கர்த்தர் உங்களுக்கு அனுப்புகிறார். God is sending forth the grace and truth. உண்மையான ஒரு ஜெய ஜீவத்தை விரும்புகிறவர்கள் உடைய வலது கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே கிருபையும் சத்தியத்தை எனக்கு தாரும், எனக்கு பூர்ண ஜெயம் தாரும் என்று கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிப்போமா? Victory is like just be while let's lift up our hands and praise God. Kada ba kada ta la ba hara ti ra ba la ka ra ba la. Kada ba la ba la ba la. Praise be to God. அடுத்ததாக அவன் அந்த அதுல்லாம் கபிலை பெற்றுக்கொண்ட இன்னொரு அனுபவம். Nextly, the other experience what he had in the cave Adullam. அவன் சொல்கிறான், he said, கர்த்தாவே என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது. Lord, my heart is fixed. எல்லா காரியத்தை விட நம் இருதயத்தை நாம் ஆயத்தமாக வைத்துக் கொள்வது மிகவும் மேன்மையான அனுபவம்.
Above all things, it's a better experience keeping our heart in all preparation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவன் சொல்லுகிறான், என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, நான் தேவனை பாடுவேன், துதித்து பாடுவேன். He said, my heart is fixed, I will praise and sing unto the Lord. அது தேவனை worship பண்ணுவதை, ஆராதிப்பதை காண்பிக்கிறது. It shows worshiping God. இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்கும் போது தேவனை ஆராதிக்கிற ஒரு அனுபவம் விசேஷமான அனுபவம். While we live in this world, a special experience worshiping God. Amen. நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். We should worship our God. தேவனை ஆராதிப்பதற்கு நமக்கு ஒரு ஆயத்தமான இருதயம் வேண்டும். Need to have the fixed heart to worship God. நீ தேவனை ஆராதிக்கிற ஒரு மனுஷனாக இருக்க வேண்டும். You must be a man worshiping God. தேவனை ஆராதிப்பதற்கு உன் இருதயத்தில் ஒரு ஆயத்தம் வேண்டும். There must be a preparation in our heart to worship God. அவன் சொல்கிறான், என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது, நான் துதித்து பாடுவேன். He said, my heart is prepared, I will sing and praise God. நாம் எப்பொழுது தேவனை ஆராதித்தாலும் நமக்கு ஒரு ஆயத்தமாக்கப்பட்ட இருதயத்தோடு ஆராதிக்க வேண்டும். Whenever we serve God, need to have a heart prepared, heart to praise, worship him. தேவனை ஆராதிக்க வரும்போது இன்னொரு ஆளிடத்தில் ஒரு துக்கம், ஒரு சின்ன வருத்தம் கூட உனக்கு இருக்க கூடாது. When you come to worship God, you should not have any little grievance with anyone. நீ பலிபீடத்தில் அண்டை வரும்போது உன் சகோதரனுக்கு உன்னிடத்தில் குறை உண்டு என்று உனக்கு வெளிப்பட்டால், முன்பு போய் உன் சகோதரனுக்கு சகோதரத்தில் நீ ஒப்புரவாகி பின்பு வந்தவன் காணிக்கையை செலுத்து. When you come and to offer to the altar, then you come to remember that you have any thing against your brother, you lay your object of the sacrifice there and get the reconciliation of the brother and come. ஆராதிப்பதற்கு ஒரு ஆயத்தமான இருதயம் தேவை. Now we need the heart which is prepared to worship God. அது மட்டுமல்ல, not only that, வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். Revelation chapter 19 we read, அவருடைய மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினால், his bride hath made herself ready. அவரை சந்திப்பதற்கு எப்பொழுது இயேசு வந்தாலும் அவரை சந்திப்பதற்கு நம் இருதயம் ஆயத்தமா இருக்க வேண்டும். Your heart must be prepared to meet Jesus whenever he comes. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபம். The coming of the Lord Jesus Christ is very near. மனவாட்டியை சேர்க்க அவர் வருகிறார். He is going to come to gather the bride. அவரை சந்திக்க உனக்கு ஒரு ஆயத்தமாக்கப்பட்ட இருதயம் தேவை. You need his heart of what which is prepared to meet him. அதற்கு முன்னே ஒருவேளை நமக்கு மரணம் இருந்தாலும் சரி. Before that though we face any death. எப்பொழுது நமக்கு மரணம் இருந்தாலும் சரி. At any time though we have a death. நம்ம இருதயம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். Our heart must be prepared. நீங்க சொல்ல வேண்டும், என்னுடைய மரணம் எப்பொழுது வந்தாலும் சரி. Whenever my death comes. நான் ஆயத்தமாக இருக்கிறேன். Lord, I am always ready. அப்படி நாம் சொல்ல வேண்டும். We should say this way. ஒருவேளை இந்த ராத்திரியில நமக்கு மரணம் இருந்தாலும் சரி. Perhaps we have death in this night. நாம் சொல்ல வேண்டும். We should say, இந்த ராத்திரி என்னுடைய மரணம் இருந்தாலும். Though my death is there in this night. கர்த்தாவே, என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது. Lord, my heart is fixed. எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் பாருங்க. What an experience it is you say. கர்த்தருடைய வருகை மிகவும் சீக்கிரம். The coming of the Lord is very soon. அவருடைய வருகையானாலும் நம்முடைய மரணமானாலும். Whether he is coming or our death. இருதயம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். Our heart should be prepared. இது கடைசி காலம். Last days these are. கர்த்தரை நோக்கி நீங்கள் ஜெபியுங்கள். You must pray to God. கர்த்தாவே, ஒரு சிறிய தடை கூட என்னுடைய வாழ்க்கையில் இருக்க கூடாது. Lord, no little hindrance be there in my life. தாவீதை போல என் இருதயத்தை நான் ஆயத்தமாக்கிக் கொள்ளட்டும். Let me prepare my heart like unto David. நீர் மணவாளனாய் வரும்போது மணவாட்டியாக நான் ஆயத்தமாகட்டும். When you come as bridegroom, let me be prepared as bride. அப்பா தலம் இமா துனிவி சபௌரபா ஹாலாபா கேதாராபா ஹராபௌஷ்யா. நம்முடைய மத்தியிலே ஒரு 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 பிரதான ஆசாரியன் நடமாடி கொண்டிருக்கிறார். நம்முடைய மத்தியிலே ஒரு பிரதான ஆசாரியன் நடமாடி கொண்டிருக்கிறார். High priest is walking in our midst. Amen. அவர் ஒவ்வொருவரையும் உற்று பார்க்கிறார். He is fastening everyone. நம்மை ஆயத்தமாக்கும்படி அவர் வந்திருக்கிறார். He has come here to prepare us. தாழ்த்தி உங்களை அவர் கையில் ஒப்பு கொடுங்கள். Humble, surrender yourself to his hands. என் இருதயத்தை ஆயத்தமாக்கும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. You say, Lord, you prepare my heart. எப்பொழுது நான் ஆயத்தமா இருக்க கிருபை தாரும் என்று சொல்லுங்க. You say, Lord, give me grace to prepare my heart. இன்று நீ மரித்தால் உன் நித்தியத்தை எங்கே கழிப்பாய்? Die today, where shall you spend your eternity? நீ ஆயத்தமா? Do you, are you ready? நீ ஆயத்தமா? Are you prepared? நீ ஆயத்தமா? Are you ready? இன்று நீ மரித்தால் நீ ஆயத்தமா? Today you died, are you prepared to go? கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கேட்கிறார். Spirit of God is asking with you. ஆயத்தமாகுங்கள்.
Be prepared. உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் ஒரு அபிஷேகத்தால் உங்களை இப்பொழுது நிரப்புவார். Come into my second God fills with anointing. உங்களுடைய கண்களை மூடுங்கள். First your eyes. கர்த்தரை நோக்கி பாருங்கள். You look at God. கர்த்தாவே அன்று அதுல்லாம் கபிலே தாவீதுக்கு உண்டான அந்த அனுபவம் எனக்கு இன்றைக்கு நீ தாரும் ஆண்டவர். Lord give me the same experience what you have given to David in the cave Adullam. நான் ஏமாந்து போக கூடாது. Let me not be deceived. என்னுடைய இருதயம் ஆயத்தமா இருக்கட்டும். Let my heart prepare. இன்றைக்கு என்னுடைய மரணம் ஆனாலும் Today if I have death உம்முடைய வருகை ஆனாலும் Either you are coming is நான் ஆயத்தமா இருக்கும்படி என்னை ஒப்புக்கொடுக்கிறேன். I commit myself to be prepared. ஜெபியுங்கள் சத்தமாக. You pray with a loud voice. உம்முடைய சத்தம் ஆண்டவரிடத்தில் எட்டட்டும். Let your voice be heard to God. கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை உங்கள் மேல் அனுப்புகிறார். God is sending forth his anointing on you. உங்களை ஆயத்தமா ஆக்குகிற ஒரு அபிஷேகத்தை உங்கள் மேல் அனுப்புகிறார். God who prepares his self for the anointing. நம்முடைய மத்திலே ஒரு பிரதான ஆசாரியர் நடமாடிக் கொண்டிருக்கிறார். I praise his moving in our midst. அவர் ஒவ்வொருவரையும் உற்று பார்க்கிறார். He is looking each and every one. அவர் உங்களுடைய முகங்களையும் பார்க்கிறார். உங்களுடைய இருதயங்களையும் பார்க்கிறார். He sees your face and your heart as well. கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். God is anointing you. ஆமென். அவர் உங்களை ஆயத்தம் பண்ணுகிறார். He prepares you. தாழ்த்தி உங்களை ஒப்புக்கொடுங்கள். Humble and submit yourself. நல்ல ஒரு அபிஷேகம் உங்களுக்கு கிடைக்கும். You will get good anointing. இந்த கூட்டம் முடிந்து நீங்கள் போகும்போது Before the meeting is over you will go. ஒரு நல்ல இதயத்தோடு திரும்பி போவீர்கள். With a good heart you can return. கர்த்தர் நல்லவர். God is good. கர்த்தர் வல்லவர். Lord is good. கர்த்தர் வாக்குமாராதவர். Unchanging is a promise. நம்மை பரிசுத்தமாக்குகிறவர். He is the one sanctifies us. பரிசுத்த ஆவியினால் நம்மை பரிசுத்தமாக்குகிறவர். Sanctifies us with the Holy Spirit. நம்முடைய தோல்விகளை ஜெயமாய் மாற்றுகிறவர். Turns our failure into victory. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறவர். He is grace to the humble. தாழ்த்துகிறவனை உயர்த்துகிறவர். Exalts he the humble. அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். He is at our by our side. இயேசுவே என்று கூப்பிடுங்கள். You call upon Jesus. அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். He is near by us. இயேசுவே என்று கூப்பிடுங்கள். You call upon him Jesus. இனி ஒரு கன்வென்ஷன் நமக்கு உண்டோ தெரியாது. We don't know whether we have another convention. இது ஒருவேளை நம்முடைய கடைசி கன்வென்ஷனா இருக்கலாம். Perhaps this may be the last convention for us. ஆனாலும் என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. Your heart is ready. தா 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 கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். You call upon God. அவர் நம்முடைய தகப்பன். He is our father. அவர் நம்முடைய ஆசாரியன். He is our priest. அவர் நம்மை சுத்திகரிக்கிறவர். He is the one sanctifies us. அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறவர். He makes us holy. ஜெயம் தருகிறவர். He gives us victory. சுகம் தருகிறவர். He gives us healing. சபக்கலபக்கலபக்கல துன்பங்கள் பலவாய் பின்வாங்கி வந்தாலும் தொல்லைகளின்மை அணுகி வந்தாலும் காக்க வல்லவர் காக்க வல்லவர் காக்க வல்லவர் காக்க வல்லவர் காக்க வல்லவர் காக்க வல்லவர்
bakathuna 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 o do 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 Yes, beloved ones, this world is full of calamities. Aam priyamanavargale, indha ulagam muluvadhum vikkinathinal nirandirukkirathu. We need to take refuge under his wings till the calamities be all past. Vikkinangal kadandhu pogumattum namo avade settayin maravil nilavile vandu thanga vendiyathu avasiyamaga irukkirathu. Only in the presence of God. Deva samugathukkul thanga vendiyathu. Only in the church of God. Deva sabaikkul thanga vendiyathu. We can be protected by the grace of God. Deva kiruvinale nam paadhukkapaduvom. Oh, tonight we are in the holy presence of God. Indha raathri veligil devunde parisuthamana samugathukkul nam irukkirom. Let us put all our confidence in our God. Nam nammudaiya nambikkaiyai nam devan mel vaippomaga. In this world which is full of calamities. Indha ulagam vikkinathinal nirandirukkirathu. Only God is able to preserve us. Devan maatrame nammai kaakka vallavar. All kinds of sins and sickness and curses. Ella vidhamana paavam vyadhi saavangalirundhu nammai kaakka vallavar. All kinds of worldliness and vanity. Ella vidhamana lavgeegam maayai Oh,
Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Tonight, God is commanding a spirit of prayer. இந்த ராத்திரி வேளையில் தேவன் ஒரு ஜெப ஆவியை கட்டளையிடுகிறார். Believe that he has performed all things for you on the cross of Calvary. உனக்காக அவர் யாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்து விட்டார் என்று அப்படியே நம்பு. All what you need. நீ உன் தேவை எல்லாம் physical, spiritual, material, mental, everything God has performed for you on the cross of Calvary. சரீர பிரகாரமாய், பொருள் சம்பந்தமாய், ஆவிக்குரிய பிரகாரமாய், மனநிலை சம்பந்தமாய், அனைத்து காரியத்தையும் யாவற்றையும் கர்த்தர் உனக்காக செய்து முடித்திருக்கிறார். Oh, you can live a victorious life. உன்னால் ஜெய ஜீவியம் செய்ய முடியும். You can overcome this world. இந்த உலகத்தை நீ ஜெயிக்க முடியும். You can overcome sin. நீ பாவத்தை ஜெயிக்க முடியும். You can overcome sicknesses. வியாதிகளை ஜெயிக்க முடியும். You can overcome all curses. எல்லா சாபங்களையும் நீ ஜெயிக்க முடியும். Yes, you can live a victorious life by the grace of God. தேவ கிருபையினாலே நீ ஒரு ஜெய ஜீவியத்தை செய்வாய். That mercy and truth are given to you. Mercy and truth. கிருபையும் சத்தியமும் உனக்கு அனுப்பப்படுகிறது. Tonight God is commanding that mercy and truth for you to live a victorious life. ஜெய ஜீவியம் செய்யும்படி இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் கிருபையும் சத்தியத்தையும் உனக்கு அனுப்புகிறார். Receive it by faith. விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ளுங்கள். Receive it by faith. விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ளுங்கள். Oh, be an overcomer. ஜெயிக்க முடியும். Be an overcomer. நான் முற்றிலும் ஜெயிக்க முடியும். ஒரு ஜெயாளியாக நீ மாறு. நீ ஜெயாளியாய் மாறு. Be an overcomer. நீ ஜெயாளியாய் மாறு. Receive the grace and truth. நீ கிருபையும் சத்தியத்தையும் பெற்றுக்கொள். Receive a victorious life. நீ ஜெய ஜீவியத்தை பெற்றுக்கொள். Oh, prepare your heart for the coming of the Lord. கர்த்தருடைய வருகைக்கு அன்று உன் இருதயத்தை ஆயத்தப்படுத்து. Prepare your heart for the coming of the Lord. உன் இருதயத்தை கர்த்தருடைய வருகைக்கு அன்று ஆயத்தப்படுத்தி விடு. Come to the cave of Adullam tonight. இந்த ராத்திரி வேளையில் அபுதுல்லாம் என்கிறதானுக்கு கபிக்கு. Come to the cave of Adullam tonight. இந்த ராத்திரி வேளையில் அபுதுல்லாமுக்கு நீ கடந்து வா. Jesus is calling you. இயேசு உன்னை அழைக்கிறார். Jesus is calling you. இயேசு உன்னை அழைக்கிறார். Victory for you, deliverance for you. உனக்கு விடுதலை, உனக்கு ஜெயம். Glory for you, healing for you. உனக்கு மகிமை, உனக்கு சுகம். ஓ நபக்கது 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 உனக்காகவே யாவையும் செய்திடுவேன். என்ன வாக்குதத்தம் செய்தவன் எனக்காகவே தம் திருமயினனை தனதகமாற்றுவரும் எனக்காகவே தம் திருமயினனை தனதகமாற்றுவரும் உனக்காகவே யாவும் God, our loving Father, we bless thee and thank thee, Lord, for commanding your presence in our midst once again tonight and blessing thy people, O God.
In this world which is full of calamities and problems and difficulties, only your presence is able to preserve us, protect us. Therefore, yes, we praise you and thank you, Lord. Therefore, keep us always in the fellowship of the church, in your glorious presence, we pray thee, Master. We know that you have performed everything on the cross of Calvary on our behalf. Command the spirit of prayer upon everyone to inherit all what they need in their lives, we pray thee. O God, your grace, your mercy, your truth is sufficient to live a victorious life. Therefore, we praise you and thank you, Lord. We want to be ready to meet you when you come in glory, O God. Therefore, prepare every heart, every spirit, every soul and body for that glorious day, we pray thee. In your gracious hands, committing thy people once again, O Lord, command great anointing upon everyone, grace upon everyone, to live upon the word of God, and to be ready to meet you, God. Glorify your precious name. In Jesus' name we ask thee, Father. Amen.